Good morning students, in this class we will study about difference between citrus canker and citrus scab. So first of all, citrus scab is caused by Yersiniofacity. It is a fungal disease. So mainly infect the lower surface of the citrus leaves. So leaves odaya lower surface infect pannum, it will produce pale orange color rough lesions on under surface, then it penetrate and it visible on அப்பர் சர்ஃபேஸ். ஸோ நமக்கு வந்து லோவர் சர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு பேல் ஆரஞ்சு கலர் லீசன்ஸ் வரும், ரஃப் லீசன்ஸ் ஆர் கார்கி லீசன்ஸ். கார்கி லீசன்ஸ்னால் நம்ம கையில் தொட்டால் தட்டுப்படுற அளவுக்கு இருக்கும், சரியா? ரேசிடு லீசன்ஸ் இருக்கும். திஸ் லீசன்ஸ் தென் விசிபிள் ஆன் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸ். ஸோ இட் ரெடியூஸ் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ இட் ஆல்சோ இன்ஃபெக்ட் தி ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்டை இன்ஃபெக்ட் பண்ணி அதுலேயும் நமக்கு ஒயிட் கலர் பஸ்டியூல் லைக் க்ரோத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், கார்கி க்ரோத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் டிஸ்டார்ஷன் ஆஃப் லீவ்ஸ், இட் லீட்ஸ் டு டிஸ்டார்ஷன் ஆஃப் லீவ்ஸ். ஸோ லீஃப் வந்து என்ன ஆயிடும்னா டிஸ்டார்ஷன் ஆகிடும். அண்ட் ரிங்கிள்டு லீவ்ஸ், இட் வில் ப்ரொடியூஸ் ரிங்கிள்டு லீவ்ஸ். ஸோ ரிங்கிள்டு மீன்ஸ் சுருங்கின மாதிரி, லீஃப் வந்து சுருங்கின மாதிரி ஆகிடும் இன்ஃபெக்ட் ஆன லீஃப். ஸோ பாருங்க இன்ஃபெக்ட் ஆன லீவ்ஸ் எப்படி சுருங்கியிருக்குன்னு பாருங்க. இங்கே உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும், இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் இன்ஃபெக்டட் பை ஸ்கேப், சிட்ரஸ் ஸ்கேப் இன்ஃபெக்டட் லீவ்ஸ் ப்ரொடியூஸ் தி ரிங்க்ளிங். ரிங்க்ளிங் மீன்ஸ் சுருங்கிடும், அப்படியே சுருங்கிடும். அண்ட் ஆல்சோ இட் வில் ப்ரொடியூஸ் டிஸ்டார்ஷன் ஆஃப் லீவ்ஸ் ஃப்ரம் அபெக்ஸ் ரீஜியன். ஸோ அபெக்ஸ் ரீஜியன்னா இந்த பாருங்கள், லீஃபோட அபெக்ஸ் ரீஜியன்லேருந்து என்ன ஆகும், அப்படியே டிஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதோட சேப்பே வந்து பாருங்கள் மால்ஃபார்ம்டு சேஃபாக மாறிடும், சரியா? ஸோ இட் மெயின்லி சீன் ஆன் லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸ். லோவர் சர்ஃபேஸில் பாருங்கள் எப்படி இருக்கு, பஸ்டியூல் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ தென் இன் சிவியர் ஸ்டேஜ் இட் அப்பியர் ஆன் அப்பர் சர்ஃபேஸ். ஸோ இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பை 0.2% கார்பன் டெசிமால் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது சிட்ரஸ் கேன்கர். ஸோ திஸ் இஸ் யுவர் சிட்ரஸ் கேன்கர். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிட்ரஸ் ஸ்கேப் அண்ட் சிட்ரஸ் கேன்கர் இஸ் டிஸ்டார்ஷன். ஸோ ஸ்கேப் வில் ப்ரொடியூஸ் தி டிஸ்டார்ஷன், அதாவது வந்து லீஃபோடைய சேப்பை மாற்றுச்சுன்னா தட் இஸ் ஸ்கேப். ஸோ ஸ்கேப் என்ன பண்ணிவிடும், லீஃபோடைய சேப்பை மாற்றிடும், இந்த மாதிரி நமக்கு டிஸ்டார்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், சரியா? அண்ட் மெயின்லி இன்ஃபெக்ட் தி லோவர் சர்ஃபேஸ், லோவர் சர்ஃபேஸ் இன்ஃபெக்ட் பண்ணும். இந்த கேஸ் ஆஃப் சிட்ரஸ் கேன்கர், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களோட சிட்ரஸ் கேன்கர் மெயின்லி இன்ஃபெக்ட் போத் தி சர்ஃபேஸ். ஸோ ரெண்டு சர்ஃபேஸ் லீஃபோடைய ரெண்டு சர்ஃபேஸுமே இன்ஃபெக்ட் பண்ணும். இட் மெயின்லி இன்ஃபெக்ட் தி லீவ்ஸ், ட்விக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்டை இன்ஃபெக்ட் பண்ணும். இட் இஸ் ஏ பேக்டீரியல் டிசீஸ் காஸ்ட் பை ஜாந்தோமோனாஸ் கேம்பஸ்டிஸ் பேத்தோவார் சிட்ரி ஆர் ஜாந்தோமோனாஸ் சிட்ரி சப் ஸ்பீசிஸ் சிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் ப்ரௌன் கலர் ரேஸ்டு லீசன்ஸ் ஆன் போத் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸ். ஸோ ரெண்டு சர்ஃபேஸ்லையுமே நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ரேஸ்டு லீசன்ஸ் இருக்கும். ஸோ பஸ்டியூல்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், கையில் நமக்கு நல்லா தட்டுப்படும். அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் எல்லோ ஹேலோ. ஸோ தி டிபிக்கல் சிம்டம் ஆஃப் பேக்டீரியல் டிசீஸ் இஸ் எல்லோ ஹேலோ. ஸோ எல்லோ ஹேலோ ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு லீசனை சுற்றியும் ஒரு எல்லோ ஹேலோ இருக்கும், சரியா? ஸோ இட் வில் ஆல்சோ இன்ஃபெக்ட் ட்விக்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள் ட்விக்ஸ் எப்படி இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னுட்டு, திஸ் இஸ் அ பேக்டீரியல் டிசீஸ் விச் இன்ஃபெக்ட் ட்விக்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்விக்ஸ் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதில் வர ஃப்ரூட்ஸும் கண்டிப்பாக இன்ஃபெக்ட் ஆனதாக இருக்கும். பாருங்கள் இந்த ட்விக்ஸில் இருந்து இன்ஃபெக்ட் ஆன ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பேக்டீரியா விச் இன்ஃபெக்ட் தி ரிண்ட் ஆஃப் ஃப்ரூட். ஸோ ஃப்ரூட்டோட ரிண்டை இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு இட் வில் ப்ரொடியூஸ் ப்ரௌன் கலர் சோரி மாதிரி இருக்கும், ப்ரௌன் கலர் கேன்கரஸ் லீசன்ஸ் ஆர் ரஃப் லீசன்ஸ் ஆன் ஃப்ரூட்ஸ். ஸோ ப்ரௌன் கலரில் இருக்கும், இட் வில் ரெடியூஸ் தி மார்க்கெட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம காய் வாங்க மாட்டோம் இல்லையா, அதனால் இது என்னன்னு சொல்கிறோம், இட் வில் ரெடியூஸ் தி மார்க்கெட் வேல்யூன்னு சொல்கிறோம். ஓகேவா? கையில் தொட்டால் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், சரியா? சொரணா கையில் வர மாதிரி இருக்கும். ஸோ ட்விக்கில் பாருங்கள் எப்படி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேக்டீரியல் டிசீசஸ் அப்ளை ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் 500 to 1000 ppm அப்ளை பண்ணால் இது பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லீஃப் பறிச்சுட்டு வந்திருக்கோம், சிட்ரஸ் கேன்கர் அண்டு ஸ்கேப் ரெண்டுமே. ஸோ சிட்ரஸ் கேன்கர் காஸ்டு பை ஜாந்தோமோனாஸ் சிட்ரி சப்ஸ்பீசிஸ் சிட்ரின்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி டிஸ்டார்ஷன்ஸ். ஸோ லீஃபில் எந்த ஒரு மாறுபாடுமே இருக்காது, எந்த ஒரு டிஸ்டார்ஷனுமே லீஃபில் இருக்காது. அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் எல்லோ ஹேலோ அரவுண்ட் தி லீசன்ஸ். ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் ரெட் இஸ் ப்ரௌன் கலர் ரேஸ்டு ரஃப் போர்ஷன்ஸ். ஸோ ரஃப் போர்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், அதை சுற்றி எல்லோ ஹேலோஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? எல்லோ ஹேலோ ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இன்ஃபெக்ட் போத் தி சர்ஃபேஸ், ரெண்டு சர்ஃபேஸ்லையுமே நமக்கு என்ன இருக்கும், சிட்ரஸ் கேன்கர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் கேன்கர்ஸ் ஆன் ட்விக்ஸ் அண்டு ஃப்ரூட்டு அப்புறம் ட்விக்ஸ் இதையும் நமக்கு இன்ஃபெக்ட் பண்ணும். மெயின்லி ஸ்ப்ரெட் த்ரூ விண்ட் ஸ்பிளாஷஸ்.
சோ அப்படியே நமக்கு வந்து ஸ்கேப் பாத்தீங்கன்னா ஸ்கேப் லீவ்ஸ் எல்லாமே டிஸ்டார்ஷனா இருக்கும் இந்த லீஃப் எல்லாத்தையுமே பாருங்க உங்களுக்கு டிஸ்டார்ஷன்ஸ் இட் வில் ப்ரொடியூஸ் தி டிஸ்டார்ஷன் மீன்ஸ் இதோட ஷேப் வந்து மாத்தி இருக்கும் சரியா ஆர் ரிங்கிள்டு ரிங்கிள்டு மீன்ஸ் சுருங்கி இருக்கும் லீஃப் பாருங்க ஃபுல்லா சுருங்கிடுச்சு சோ சிட்ரஸ் கேன்கர்ல அந்த மாதிரி இல்ல ஓகேவா சோ இட் மெயின்லி இன்ஃபெக்ட் தி லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸ் அட் இட் வில் ப்ரொடியூஸ் பேல் ஆரஞ்சு கலர் லீசன்ஸ் ஸோ பேல் ஆரஞ்சு கலர் ரைஸ்டு ரஃப் லீசன்ஸ் ஸோ நமக்கு சிட்ரஸ் கேன்கராக இருக்கட்டும் இல்லை ஸ்கேபாக இருக்கட்டும் ரெண்டுலையுமே நமக்கு ரஃப் லீசன்ஸ் தான் பட் வந்து எப்படி நம்ம சிம்டம் கண்டுபிடிக்கிறதுனா இந்த டிஸ்டார்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா டிஸ்டார்ஷன் அந்த கலரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்கேப் ஸ்கேப் ஆஃப் சிட்ரஸ் ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரியா இது இந்த பக்கம் இருக்கிறது சிட்ரஸ் கேன்கர் ஸோ இந்த பக்கம் இருக்கிறது சிட்ரஸ் கேப் காஸ்ட் பை எல்ஸ்னோ ஃபேசிட்டி தேங்க்யூ